ஹே வாட்ஸ் அப் கைஸ், சச்சிட் ஹியர் ஃப்ரம் அன்கண்ட்ரோல் கேமிங். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்த ஒரு வீடியோ. ஆக்சுவலாக இது வந்து ஃபேஸ் கேமோட போகணும்னு தான் நான் நினச்சேன், பட் என்னால் வந்து இப்போ ரெடி பண்ண முடியல, இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்ததுனால சரி இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணிடலாம். ஸோ ஃபேஸ் கேம் வந்து நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அப்படிங்கிறனால வந்து அதை இது பண்ணிட்டேன். என்னால் இப்போ செட்டப் ரெடி பண்ண முடியல, ஓகேவா? ஸோ அதனால் டைட்டில் பார்த்துருப்பீங்க, ஸோ அன்கண்ட்ரோல் கேமிங்கோட ஃபஸ்ட் இன்கம் ஃப்ரம் யூடியூப். ஸோ அதை எடுத்துருக்குறோம். ஸோ எவ்வளோ என்ன அப்படின்னு சொல்கிறேன், நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட்டு வந்து சேனலை பற்றி பேசலாம். ஏன்னா சேனல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம அக்டோபர் மாதம் வந்து விக்கி ஸ்டார்ட் பண்ணார், அக்டோபர் 2018 ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அப்போலேருந்து அவங்க வீடியோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து 2019 ஆகஸ்ட்லாம் வந்து இந்த சேனலை ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே தெரியும் ப்ரோட் கேமிங்ட்டு ஒரு சேனல், நான் சும்மா லைவ் செஷன் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ வந்து ஈவினிங் டைம் ஃப்ரீயாக இருக்கப்ப இந்த மாதிரி லைவ் செஷன்ஸ் வந்து 1.5 மணி நேரம் ஸோ அந்த மாதிரி வந்து லைவ் செஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி எல்லோரும் ஏன் தனித்தனியாக இருப்பானே ஒன்றா பண்ணும் அப்படின்ட்டு வந்து ஒன்றா சேர்ந்து கேமிங் வித் தமிழ் ராக்கர்ஸ்ன்றது வந்து அன்கண்ட்ரோல்டு கேமிங் அப்படின்ட்டு நேம் மாற்றி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு வந்து அப்போலேருந்தே வந்து பிசி கேம்ஸ் நிறையா பண்ணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. ஸோ ஃப்ரீ ஃபயருக்காண்டி தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். பட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிசி கேம்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் நிறையா ஸ்டோரி கேம்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அது போக ஜிடிஏ சரி, ஹியூமன் ஃபால் ஃப்ளாட்டும் சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ மற்ற இந்த டிசைட் அப்புறம் டெட் பை டேலைட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பசங்க. ஸோ எல்லோரும் நிறைய கேம் பண்ணிகிட்ருக்கோம், ஃபாரஸ்ட் பண்ணிகிட்ருக்குது, சும்மா இன்னும் எவ்வளவோ ஸ்டோரி கேம்ஸ் நிறைய பண்ணிட்டுருக்கு, பேட்மேன் போயிட்டுருக்குது. ஸோ அவ்வளோ வீடியோ நிறைய வீடியோ பண்ணிட்டோம். சரி எவ்வளோ வீடியோ பண்ணியிருப்போம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ நான் வந்து பழைய வீடியோ எல்லாமே வந்து லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்து நிறையா நான் இது பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 710 வீடியோஸ் பண்ணியிருக்கோம், 710 வீடியோ கரண்டில் இப்போ இருக்கிறது. ஸோ ப்ரைவேட் பண்ண வீடியோஸ் அண்ட் டெலிட் பண்ண வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அது எப்படியும் வந்து ஒரு 120 வீடியோஸாவது இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு 120 வீடியோஸ் வந்து இது வரைக்கும் நான் ப்ரைவேட் பண்ணி டெலிட் பண்ணியிருப்பேன், ஏன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது அண்டு ஸோ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணது. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஒரு 120 வீடியோஸ் இருக்கும். டோட்டலாக ஒரு 800 வீடியோஸ் பண்ணிப்போம். ஸோ 800 வீடியோஸ் பண்ணி 37K சப்ஸில் இருக்கும். இவ்வளோ வீடியோஸ் பண்ணி 37Kங்கிறது வந்து கம்மி தான், பட் ஃப்ரீ ஃபயர் சேனல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஏன்னா பார்த்திங்கன்னா சில பேர் 40-50 வீடியோஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 50K-60K போகிறாங்க. பட் நம்மளுக்குன்ட்டு வந்து ஒரு குவாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை இது பண்ணுறப்ப அதை கம்பேர் பண்ணுறப்ப அந்த அளவுக்கு குவாலிட்டியான சேனல்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறப்ப வந்து நம்ம வந்து ஒரு கரெக்டான பேத்தில் தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஃபீல். ஸோ கரெக்டாக தான் போயிட்டுருக்குறோம். அண்ட் ஸோ இது வரைக்கும் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க வந்து யூடியூபர்ஸ் வந்து நிறையா சம்பாதிப்பாங்க, யூடியூபர்ஸ் நிறையா சம்பாதிக்கிறாங்க. ஸோ நான் இதே வந்து ஒரு வீடியோ போட்டு அந்த மாதிரி பொழுதானிக்கு வந்து வீடியோ போட்டு ஒரு நாளைக்கு 3 வீடியோ 4 வீடியோ போட்டு ஸோ எல்லாத்துலேயும் ஆட் வச்சிருந்தேன் அப்படின்னா வந்து டெஃபினட்டாக நல்லா சம்பாதிச்சிப்போம். மோஸ்ட்லி வந்து லைவ் ஸ்ட்ரீம் தான் போடுறோம், எல்லாருமே தெரியும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே எல்லாமே 2 hour சம்திங் வீடியோ, 2 hours லைவ் ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். 2 hour 2.5 hour அப்புறம் 3 hours அந்த மாதிரி தான் இருக்கும். வீடியோவோட டைட்டிலுக்கு வந்துடும், கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம். ஸோ எவ்வளோ என்ன பணம் எடுத்தோம், எவ்வளோ எடுத்தோம், ஸோ எவ்வளோ கிடச்சிச்சு நம்மளுக்கு யூடியூப்லேருந்து அந்த இதுக்குள்ளே வந்துடுவோம். ஸோ இது யூடியூப் ஸ்டூடியோன்ட்ருக்கு. ஸோ அதை தான் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அதிலேயே கிடைக்கும். ஸோ இது இப்போ வந்து 37,070 சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஸோ போன 28 days பார்த்தீங்கன்னா வந்து 130 சப்ஸ் தான் ஏறி இருக்குது. ஸோ என்னோடய மேரேஜ் அப்படிங்கிறதுனால வேறு நான் சரியாக இதில் கான்சன்ட்ரேட் பண்ணல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லாமே சம்மர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டவுனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸில் போனீங்கன்னா எல்லா டீட்டிலுமே தெரியும். ஓகே, இதில் ரெவன்யூ போயிடலாம். ஸோ ரெவன்யூ தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருது, எவ்வளோ அமௌண்ட் வந்து வந்துருக்கு அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் 28 days கணக்குது, லாஸ்ட் 28 days வந்து 2,429 இருக்குது. லாஸ்ட்டு 365 லைஃப் டைமே பார்த்தாலும், ஸோ லைஃப் டைம் பார்க்கலாம். லைஃப் டைம் பார்த்திங்கன்னா வந்து இது வரைக்கும் நம்ம சேனல் லைஃப் டைம்னா வந்து இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து, ஸோ இந்த அக்டோபர் 21லேருந்து பார்த்தீங்கன்னா 24,203.45 வந்திருக்குது. ஸோ உண்மையிலே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இது. 365 போட்டாலும் அதே தான் வரும், ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த மானிட்டைஸ் ஆகி 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி 4000 வாட்ச் அவர்ஸ் ரீச் பண்ணி மானிட்டைஸ் ஆகி நம்ம வந்து ஆரம்பித்தோம். ஸோ அப்போலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு இந்த ரெவன்யூ அப்படிங்கிறது நம்ம சேனலில். ஓகே, ஸோ இதில் என்ன எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மற்ற சேனல்ஸ்லாம் வந்து நான் ஒரு வீடியோ போட்டு எனக்கு வந்து ஆடு வந்து ஆட் மூலியமாக இப்போ வந்து ஒரு நம்ம ஒரு நான் ஒரு இப்போ ஹோம் பேஜில் போயிட்டு வந்து ஒரு வீடியோ பார்க்குறோன்னு வச்சிங்களேன், ஹோம் பேஜில் போயிட்டு வந்து ஏதோ ஒரு வீடியோ சம்திங் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறேன்னு வச்சுக்கலாம், இதுக்கு ஒரு ஆடு ஓடுதுன்னா நான் ஒன்றே க்ளோஸ் பண்ணிட்டேன், 2 seconds க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஆடு ஓடிடுச்சு, பட் அவங்களுக்கு வந்து ரெவன்யூ போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ இதில் எனக்கு என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் ரெவன்யூன்னு இருக்குல்ல, அது வந்து 17,099 வந்துருக்கு. ஸோ இது மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா சேனல் மெம்பர்ஷிப்பு அப்புறம் வந்து சூப்பர் சேட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலியமாக வந்தது தான் வந்து 17,099. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். பார்த்திங்கன்னா நியர்லி வந்து என்ன சொல்கிறது, ஒரு 2x வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் டைம், அதாவது டேரெக்டாக வந்து யூசரே எங்களை வியூவரே பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர்ஸே வந்து எங்களோட இது பிடிச்சி ஒர்க் பிடிச்சி எங்களோட கண்டென்ட் மூலிமா ஹாப்பியாகி கொடுத்த ஒரு அமௌண்ட்டு தான் இது இவ்வளோது. ஆட் ரிவன்யூ அப்படிங்கிறது வந்து 6,864 தான்.
ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 7000 வந்துருக்குன்னு வச்சிங்களா, 7000 வந்துருக்குது. ஸோ ஆடு மூலியமாக வந்து இந்த 200 சேர்த்தோம்னா 7000. ஸோ இது வந்து ப்ரீமியம் ரெவன்யூ. ஸோ ரெண்டும் சேர்த்து வந்து 7000 வந்துருக்குது. ஸோ அவ்வளோதான் வந்துருக்குது, 7000 ஆடு மூலியமாக வந்துருக்கு. ஸோ அதனால் வந்து டேரெக்டாக வியூவர்டேந்து, அதாவது இது வந்து இப்போ இந்த ஆடு வந்து உண்மையிலேயே அவங்க சந்தோஷப்பட்டு வந்துச்சா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த 17000 அப்படிங்கிறது வந்து டேரெக்டாக அந்த சப்ஸ்கிரைபரே பார்க்குறவங்களே வந்து எங்களோட ஒர்க்கு பிடிச்சி சந்தோஷப்பட்டு கொடுத்தது அப்படிங்கிறனால வந்து எனக்கு உண்மையிலே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த இவ்வளோ ரெவன்யூ வந்து அதில் வந்துருக்கிறது ஸோ உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு ஆடு போட்டு எடுத்தேன்னா வந்து இதில் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறது ஒன்றுமே கிடையாது. ஒரு வீடியோ வச்சு வீடியோ போட்டு வெறும் வீடியோ கண்டென்ட்டாக போட்டு சும்மா அப்டேட் போட்டு இந்த வச்சிக்க இந்த வச்சிக்க லக்ராயல் ட்ரிக்ஸ் அது இதுன்ட்டு ஏதாவது போட்டு இந்த டிப்ஸ் அந்த டிப்ஸ்னு போட்டு எடுத்தேன் அப்படின்னா வந்து அதில் ஒன்றும் பெருசாக சந்தோஷப்படுறது இருக்காது. பட் ஆனால் டேரெக்டாக அவங்களே கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அதுதான் அதில் வந்து இப்போ எவ்வளோ எடுத்துருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெவன்யூவில் இதில் காட்டும் உங்களுக்கு. ஸோ வெறும் $100 மேலே போனால் எடுக்க முடியும். இது $251 எடுத்திருக்கோம். ஸோ $251 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18500. ஸோ நான் எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா 18500 இப்போ மேபி US டாலர் ரேட்டை ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். 18500 எடுத்திருந்தோம். மீதி இன்னும் 47.75 இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் 18 பார்த்து பார்த்தீங்க, யாராவது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 18000 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதம் இல்லை, போன மாதம் கிடையாது, போன 365 days, போன மீ 365 லைஃப் டைம். இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து 18000 இப்போ தான் எடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ இதில் பேமெண்ட்டை காட்டும், இல்லை லாஸ்ட்டு பேமெண்ட்டும் காட்டுறது பாருங்கள். இதுதான் இதில் பேமெண்ட்டில் போனீங்கனாலும் காட்டும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, லோடாகினே இருக்குது, ஒன்றும் வரல. ஓகே ஓகே, 5 இதில் வாட்டு பாருங்கள். லாஸ்ட்டு பேமெண்ட்டு July 15, அதை இந்த மாதம் 15ஆம் தேதி $251 எடுத்துருக்குறோம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு பேமெண்ட் நம்ம இது பண்ணது. ஓகே, ஸோ இதை சொல்கிறது தான் இந்த வீடியோ. அண்ட் இதுக்கு மேலே வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து சில பேர் வந்து எனக்கு டேரெக்டாக பேடிஎம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப இருக்குது, அது ஒரு 500 இருக்கும், ஒரு 500 வந்து பேடிஎம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஒரு ஹாப்பியான சந்தோஷமான விஷயம் தான் இது. இந்த ஏன்னா இந்த இது கூகுள்லேருந்து வந்து ஒரு வெரிஃபிகேஷன் வரும், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வரும். ஸோ அது வராமல் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த கொரோனானால வந்து வரல, ஸோ வராமல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது டைம் வந்து அட்ரஸ் மாற்றி கொடுத்து கரெக்டாக வந்தது. ரொம்பவே வந்து அது வந்தப்பே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எப்போ வந்துச்சு அப்படின்னா வந்து ரீசெண்டாக ஒரு 10 ஆகுது, 10 நாள் ஆமாம், 10-12 இருக்கும், 12 முன்னாடி வந்தது. ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியான விஷயம். ஸோ அதான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு எதுவுமே இல்லாமல், ஆக்சுவலாக ஒரு இந்த இதுவே வெரிஃபிகேஷனே முடியாமல் ரெவன்யூவே எடுக்காமல் இருந்து கடைசியில் எடுத்தோன்னே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் ரியோவில் பண்ணுறோம். ஸோ ரியோவை பற்றி, ரியோலையும் பண்ணுறமே அது என்ன, அதுலேருந்து உங்களுக்கு என்ன எவ்வளோ சேலரி வருது அப்படின்னு கேட்டீங்க. ஸோ ரியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து 1500 வாட்ச் ஒரு ரீச் பண்ணணும். ஸோ அவ்வளோ நம்ம இதுக்கு ரீச் பண்ணதே கிடையாது. 800 something, 900 something அவ்வளோதான் ரீச் பண்ணுவோம். ஸோ மந்த்லி வந்து 5000 அந்த ரேஞ்ச் வரும், 5000-10000 அந்த ரேஞ்ச் வரும். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வாட்ச் ஹவர்ஸ் வந்து அவங்க மாற்றுவாங்க, அவங்க மாற்றி அவங்களே கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஒரு 10000 மேலே இது வரைக்கும்லாம் ஒன்றும் 10000 வந்து 10000 ஒரே ஒரு வாட்டி வந்திருக்குது, ஃபஸ்ட் டைம் வந்திருக்குது. அவ்வளோதான் மந்த்லி வந்து 5000-10000 வரும். ஸோ அதுதான் வந்து நம்ம எல்லாரையும் இப்போ அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கன்னு சொல்கிறது காரணம் வந்து அந்த இது வருது. ஸோ மோஸ்ட்லி இப்போ என்னோடய இது டிபெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த யூடியூபையும் ரியோவையும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால வந்து ஸோ அதுதான் பண்ணி ஆன ஒரு வழி கிடையாது. ஸோ ரியோ பார்த்திங்கன்னா வந்து ரியோ இப்போ வந்து கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி, அதாவது நம்ம வந்து வாட்ச் ஹவர்ஸ் அட்டெண்ட் பண்ணுறத விட ஆவரேஜ் வாட்ச் டைம் வந்து நம்ம சேனலுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனல் வந்து எல்லாருமே பிடிச்சி பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப வந்து ஹியூமன் ஃபார்ஃபேர்லாம் எல்லாருமே உட்காந்து பார்ப்பாங்க, ஃபுல் டைம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுனால வந்து அதை பேஸ் பண்ணி வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணால் வந்து ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குது, கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி இப்போ கிடைக்கிற சேலரியை விட. ஸோ பார்ப்போம் அது எவ்வளோ பேர் நம்ம வந்து அங்கே பார்க்க வைக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்தா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எல்லாத்தையும் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் பாருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறது. ஸோ வேறு எதுவும் இல்லை, பார்ப்போம் அது முடிஞ்ச வரைக்கும். நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு, அது எல்லாத்துக்குமே நன்றி. நிறைய பேர் வந்து நான் சொல்லலனாலுமே ரியலாக போய் பார்க்குற ஆளுங்களும் இருக்கீங்க, ரொம்பவே நன்றி ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சேனலில் வந்து முன்னாடி எல்லாம் சொல்லியிருந்தோம், இப்போ வந்து கிருபா நான் விக்கி தான் இருக்கும். ஸோ கிருபா பட் ஆனால் இப்போ வந்து ரொம்ப பிஸியாக இருக்காரு, அவர் ஒர்க்கு போகிறதுனால வந்து அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஸோ விக்கி கூட சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு, விக்கிருபா வரேன்னு சொல்லியிருக்காரு, பிசி பில் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாபம் எப்போ வராரு அப்படின்ட்டு. அவரோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவலிங் ஒர்க்காக இருக்கிறதுனால ரொம்ப டயர்டாயிடறாரு போல இருக்குது. ஸோ அதனால் வரதில்லை. ஸோ ஸ்டார்டிங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அந்த அமௌண்ட் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்ட்டு சொல்லவே இல்லை. ஸோ இன்வெர்டர் அண்ட் பேட்ரி அதுதான் ரெண்டு தான் வாங்கியிருக்குது. ஏன்னா நம்மளுக்கு லைவ் செஷன்ஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் பவர் கட் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, எங்கள் ஏரியாவில் வேறு லெவலில் இருக்கும் பவர் கட்டு. ஸோ அந்த இது பண்ணுறதுக்காக, அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு இன்வெர்டர் அண்ட் பேட்டரி வேணும். கரெக்டாக 18K வந்துருச்சு. ஸோ நானும் நினச்சி பார்க்கல. ஸோ 5K வந்து இன்வெர்டர் வந்துச்சு, அப்புறம் 13K பேட்டரி வந்தது. ஸோ 18K வந்து அதிலேயே பர்ஃபெக்டாக முடிஞ்சது.
பட் அதில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து நான் கையிலேயும் தான் போட்டிருக்கிறேன். ஓகே, கரெக்டாக வந்து எந்த ஒரு இதுவும் இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் நம்ம லைவ் செஷன் பண்ணோம் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. நெட்ஒர்க் இஷ்யூ முன்னாடி இருந்தது, ஸோ எல்லாமே சரியாயிடுச்சு, இப்போ எந்த ப்ராப்ளம் இல்லை, நெட்ஒர்க் நல்லாயிருக்கு, இது பிசி நல்லாயிருக்கு, பிசி ரீஸ்டார்ட் கிடையாது, அண்ட் இன்வெர்ட்ரு ப்ராப்ளம் கிடையாது, பவர் கட் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம். ஸோ இந்த லைவ் செஷன்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்குது, நல்லா தான் போயிட்டுருக்குது எல்லா. ஸோ இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ நைட் லைவ் தெரியுமா என்னன்னு தெரியல, தெரியாமல் இருக்குது. ஸோ நைட் லைவ்ல வந்து நிறையா பிசி கேம்ஸ் அண்டு என்டர்டைன்மெண்ட் ஸ்டப்ஸ் நிறையா இருக்குது, டெஃபினட்டாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கூடி சீக்கிரம் ஃபேஸ் கேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், கூடி சீக்கிரம் வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் வந்து ஃபேஸ் கேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கும் ஆசை தான் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மற்றபடி மற்ற வீடியோஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கோம், அண்ட் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் வந்து கண்டினியூவாக டெய்லி வந்துட்டுருக்கோம். நான் என்னமோ நிறையா சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இது ஆஃப்லைனில் யோசிச்சப்போ, இந்த வீடியோ பற்றி யோசிச்சப்போ. பட் ஆனால் அந்த வீடியோ பேச வரப்போ எனக்கு பாதி மறந்துருச்சு, கண்டிப்பாக தெரியுது எனக்கு நல்லாவே, என்ன சொல்ல வந்தேன் என்ன சொல்ல வரல அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் போடுறேன். இது முன்னாடி வந்து யோசிச்சு யோசிச்சு போடுவோம், யோசிச்சு யோசிச்சு கட் பண்ணி எடிட் பண்ணுவேன், இது ரெக்கார்ட் பண்ணுவேன். பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி கண்டினியூவாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீம் பேசுகிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனிவே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட், இவ்வளோ தூரம் கொண்டு வந்த சேனலை கொண்டு வந்ததுக்கு நன்றி. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இன்கம் எடுக்கிறோம் யூடியூப்லேருந்து அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க எல்லாருக்குமே, எல்லோரும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஸோ இன்னும் கண்டிப்பாக மேலே மேலே போவோம், கீப் சப்போர்ட்டிங். அதுதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டேக் கேர், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம், பை பை.